Hi guys, welcome to my YouTube channel. So, if you are the first time on our channel, subscribe to our channel. Click on the bell icon and click on all. So, video. You will see our video. So, we are going to review the bike. So, what bike are you looking at? Continental GT650. So, where level are the bike? Look, we are going to tell you. So, bro, the owner. Hi, bro. Hi, bro. Bro, you are going to tell us. Actually, I am Per Vishnu. I am studying BDS in Kanyakumari. இந்த வண்டி எடுத்து இப்போ ஒரு கரெக்டாக 1 இயர் ஆகுது. எனக்கு இங்கே ஊர் சங்கரங்கோயில் தான் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்கள் வண்டி எடுக்கும்போது காசு எவ்வளோ ஆச்சு ப்ரோ? வண்டியோட ரேட் ப்ரோ, ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் ரோடு எவ்வளோன்னா 3.45. நான் எடுக்கிறப்போ இந்த கலர் ஐஸ் குயின் கலர் ப்ரோ, 3.45. இப்போ ரேட்டு கரெக்டாக ரேட் எவ்வளோ இருக்குன்னா 3.65 சம்திங் வருது. இதுக்கப்புறம் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, டாக்டர் குரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது 3.75 வருது ப்ரோ. அது இப்போ எடுக்கிறப்ப கரெக்டாக 3.45 ஆன் ரோடு சேர்த்து எல்லாமே. திருநெல்வேலி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லாம் எடுத்தேன், டிஜி மோட்டார்ஸ். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் பண்ணீங்க ப்ரோ? இப்போ கரெக்டாக 6500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ. ஓகே, நான் சர்வீஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ சர்வீஸு. ஆக்சுவலாக எவ்வளோனா 1000 கிலோமீட்டர் ஒன்ஸ் பண்ணணும். ஓகே, நார்மல் சர்வீஸ் தான், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நார்மல் சர்வீஸ் தான். அப்ராக்சிமேட்டாக 2.5 வரும் ப்ரோ. அது 2500 ரூபா வரும் கரெக்டாக, ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து. லேபர் சார்ஜ் கிடையாது, எல்லாம் இதுதான். அதுக்கப்புறம் 10,000 ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்ம நார்மலாக இங்கே திருநெல்வேலினா திருநெல்வேலியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்னா தென்காசி சங்கரங்கோயிலில் இருக்குது, ஆனால் அது சேல்ஸ் மட்டும்தான், சர்வீஸ் கிடையாது ப்ரோ. ப்ரோ சர்வீஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் ஷோரூமில் போனால் உடனே பண்ணுறாங்களா இல்லை லேட் பண்ணுறாங்களா ப்ரோ? ப்ரோ சர்வீஸ் பார்த்தா நல்லாவே பண்ணுறாங்க ப்ரோ. சேல்ஸ் தான் இவங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்களே. அதான் டிமாண்ட் பைக்கு, அது போக இந்த கோவிட் டைம் எல்லாமே டிமாண்ட் பண்ணுவாங்க. சர்வீஸ் ஒரு நாள் தான் ப்ரோ, காலைல போய் சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு 3 o'clock 4 o'clock கொடுத்துருவாங்க. சர்வீஸ் நல்லாயிருக்கும், நார்மல் சர்வீஸ் தான் ப்ரோ. இப்போ 10,000 ஒன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 to 4 வரும், அவ்வளோதான் ப்ரோ வரும். நார்மலாக நம்ம ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வரும். அது போய் எக்ஸ்ட்ரா 10,000 டயர், 2 டயருமே சேஞ்ச் பண்ணணும். இது இருக்கிறது பிரெலி, ரெண்டுமே பிரெலி ஸ்டாக்லேயே வருது. ஒரு இது ஒரு 11-12 வரைக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவ்வளோதான் ப்ரோ. இதெல்லாம் பிற பிரேக் பேட்ஸு இதெல்லாம் நம்ம எப்பவும் இதாகுதோ அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ரோ இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் லாங் ட்ராவல் போயிருக்கீங்களா? ஸோ லாங் ட்ராவல் போகும்போது பில்லியனோட பண்ணீங்களா? ஸோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குது ப்ரோ சீட் பொசிஷன் எல்லாமே ப்ரோ? ஆக்சுவலாக நமக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் கொஞ்சம் முதுகு பெயின், அப்புறம் அந்த ரிஸ்டில் இதெல்லாம் இருக்கும் ப்ரோ. நம்ம செட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு பெயினே தெரியாது. ரெகுலராக ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் ஒரு 4 மந்த்ஸ் நம்ம ஓட்டலை அப்படின்னா டக்குன்னு திருப்பி ஓட்டுற வரப்போ நமக்கு சின்ன பெயின் இருக்கும். அப்புறம் லாங் ட்ராவல்னால் ப்ரோ, நான் இங்கேருந்து ஒரு வாட்டி மூணார் போயிருக்கிறேன், கொடைக்கானல் ஒரு வாட்டி போயிருக்கிறேன், வர்க்கலா போயிருக்கிறேன், ஊட்டி போயிருக்கிறேன், இங்கே எல்லாம் போயிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது ப்ரோ, கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக 200 அடிச்சிருக்கேன், 200-250 அடிச்சிருக்கேன். அப்புறம் பில்லியன் கம்ஃபர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் சுத்தமாக இருக்காது. பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்லியனுக்கு அப்படி இருக்கும் ப்ரோ. பொசிஷனை விட கீழே நம்ம இங்கே ஃபுட் ரைஸ் வந்து ரொம்ப மேலே இருக்கும், ஹைட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக நான் இது என்னோட 650, ஒரு 390, ரெண்டு 390, அப்புறம் நிஞ்சா போணுச்சு. எப்படின்னா நானும் இன்னொருத்தனும் போனோம், கேடிஎம்ல மட்டும் ஒரு கேடிஎம் சிங்கிளாக போனோம். அப்புறம் என்னாச்சுன்னா இதில் நல்லா இல்லை அப்படின்ட்டு அவன் கேடிஎம்லேயே வர ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ. இதை விட கேடிஎம் 390 நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவன் அதில் வர ஆரம்பிச்சிட்டான். சிங்கிளாக போனோம் அப்படின்னா அப்படியே டைப் பண்ணிக்கலாம், லக்கேஜ் வேணும் அப்படின்னா நம்ம பாட்டில் போனோம், எவ்வளோ தூரம் வேணாலும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. பில்லியன் கம்ஃபர்ட்
மட்டும் கொஞ்சம் கம்மி தான். இல்லை கொஞ்சம் கேப்ரியல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிளீனுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அது போட்டோம் அப்படின்னா லுக்கு டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். இன்டர்செப்டாக இருக்கும் வேணா ட்ரை பண்ணலாம். இதுக்கு கஃபே ரேசர்ன்றப்போ ஓரளவு நல்லா இருக்காது ப்ரோ. ப்ரோ அதுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ, ஏன்னா நம்ம சிட்டிக்குலேயும் ஓட்டும் போது சரி லாங்கில் ஓட்டும் போது சரி, ஸோ ஹீட்டிங் இஷ்யூ எந்த மாதிரி இருக்கு ப்ரோ? ஏன்னா 650 cc, ஸோ ஹீட்டிங் இஷ்யூ பற்றி கண்டிப்பாக இருக்கும் கம்பல்சரி. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது ப்ரோ? ஹீட் இஷ்யூன்னு பார்த்தா ப்ரோ நான் எடுக்கிறப்போ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் பைக் ப்ரோ. இதுக்கு பிறகு நான் ஓன் பண்ணதில்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட தான் ஓட்டியிருக்கிறேன். நான் பைக் எடுத்துகிட்டு வந்தப்போ எனக்கு செம்மையாக ஹீட் இருந்துச்சு. நான் அப்போ நினச்சேன் ஐயோ இவ்வளோ தெரியாமல் வாங்கிட்டோமோ இவ்வளோ ஹீட் இருக்குதே அந்த மாதிரி நான் நினச்சேன். ஆனால் ஒரு 500 km ஓடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு செட் ஆயிரும், ஹீட் அந்த அளவுக்கு வராது. அதுக்கப்புறம் ஹீட் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. 650 cc ஃபேரிங் ஓப்பனாக இருக்கிறதுனால ஹீட் இருக்கும், மற்றபடி அது ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும் ப்ரோ. அது சிட்டிக்குள்ளே போகிறப்போ இருக்கும். நம்ம ட்ரௌசர் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், கால் கண்டிப்பாக இதாகிடும், முடி பொசுங்கிடும் ப்ரோ. நம்ம லாங்கில் ஃபேண்ட் போட்டு போனோம் அப்படின்னா ஜீன்ஸு வேறு நம்ம ரைடிங்கோட ஜாக்கெட்டு ஃபேண்ட்லாம் போட்டு போனோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி ட்ரௌசர் போட்டு ஓட்டவே முடியாது ப்ரோ. நம்ம ஹைவேல போகிறோம் அப்படின்னா ஹீட் இஷ்யூ சுத்தமாக இருக்காது. ஹைவேல போகிறப்போ அப்படியே போயிடும், எவ்வளோ தூரம் போனாலும் ஹீட்டு போயிடும். மற்ற 650 கம்பேர் பண்ணையில் இது ஹீட் இருக்காது அந்த அளவு, நல்லாவே இருக்கும். ஆமாம் ப்ரோ. அப்புறம் ப்ரோ இப்போ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேறு என்னெல்லாம் மாட்டிருக்கீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டுறது இது எல்லாம் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? ப்ரோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்னா பார் ஹேண்ட் போட்டிருக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இல்லை ப்ரோ, சும்மா நார்மலாக நம்ம ஒரு ஸ்டைலுக்கு லுக்கு செம்மையாக இருக்கும். அப்புறம் ஹெட்லைட் கிரில் போட்டிருக்கிறேன். அப்புறம் பிஎம்சி ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ எக்ஸாஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கிறேன் ப்ரோ, இன்னும் ஒரு 5 நாள் ஆகும் அப்போ வரும். எக்ஸாஸ்ட்டு இன்னொரு 5 நாள் கழிச்சு வரும். AEW சொல்லிட்டு ஒரு எக்ஸாஸ்ட்டு. அப்புறம் கிராஷ் கார்டு ப்ரோ, இது மெயின் ப்ரோ. கிராஷ் கார்டு எல்லாரும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கிராஷ் கார்டு போடணும் ப்ரோ. வந்தோடனே பார்த்தேன் கிராஷ் கார்டும், பார்க்கறதுக்கு கிராஷ் கார்டு மாதிரியே தெரியும், நீட்டாகவே இருக்குது. கிராஷ் கார்டும் நல்லா லுக் வைஸும் நல்லா இருக்கும், சேஃப்டி வைஸும் 100% அஷூரன்ஸ் கொடுக்கலாம், நல்லாவே இருக்கும். இது கண்டிப்பாக ரெக்கமெண்டு. வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அக்சசரி அப்படின்னா வேறு எதுவும் போடல ப்ரோ இப்போதைக்கு. நம்ம இதுமாரி தான் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். ரெடிட்டு அவ்வளோதான் ப்ரோ. ரேட்டர் கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்குலாம் இன்னும் வரல, வேறு எல்லாம் அவ்வளோதான். இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ நீங்கள் இதில் வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ வைத்திருக்கீங்க? ஸோ பிரேக்கிங் டாப் ஸ்பீடு நீங்கள் ரீச் பண்ணும்போது பிரேக்கிங்லாம் எந்த மாதிரி இருக்குது ப்ரோ? ஆக்சுவலாக டாப் ஸ்பீட்னு பார்த்தா இதில் 182 போகும் ப்ரோ. ஆக்சுவலாக 182 வரைக்கும் போகும். நான் அவ்வளோ ஏற்றினது இல்லை, ரெக்கமெண்டும் கிடையாது. நான் போயிருக்க 165-170 வரைக்கும் போயிருக்கிறேன். எல்லோரும் வாபிளிங் இஷ்யூ வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் என் பைக்கில் இது வரைக்கும் வந்ததில்லை ப்ரோ வாபிளிங் இஷ்யூ. என்னோட இந்த பைக்கில் வந்ததில்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க என்னோடய பைக்கில் வந்ததில்லை வாபிளிங் இஷ்யூ. அசால்ட்டாக போகும் ப்ரோ. நம்ம ஹைவே ஸ்ட்ரெயிட் ரோட்னா கரெக்டாக போட்டு போனால் 182 போகும். இதில் ஏர் ஃபில்டர் போட்டிருக்கனால கொஞ்சம் கூட டாப் ஸ்பீடு ஈஸியாக அச்சீவ் பண்ணும். அது போய் எக்ஸாஸ்ட் மாட்டோம் அப்படின்னா இன்னும் கூட ஈஸியாக போகும் ப்ரோ. எக்ஸாஸ்ட் மாட்டோம் அப்படின்னா ஹார்லி அப்படியே இருக்கும் ப்ரோ, நல்லா செம்மையாக இருக்கும். எக்ஸாஸ்ட் மாட்டோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் மாட்டினா சூப்பராக இருக்கும் ப்ரோ. அப்புறம் ப்ரோ இப்போ இது டைம் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு பஞ்சர் ஆகிருக்கா? ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அலாய்வில் கிடையாது, ஸோ நம்மளுக்கு பஞ்சர் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் இது வரைக்கும் பஞ்சர் ஆகி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ நான் இப்போ கரெக்டாக 6000 km ஓடி இருக்குது. ஓகே, எனக்கு இது வரைக்கும் பஞ்சர் ஆனது இல்லை. பஞ்சர் அவ்வளோ சீக்கிரம் ஆகாதுன்னா தோணுது. பஞ்சர் இது வரைக்கும் ஆனது இல்லை ப்ரோ, ஆனால் பஞ்சர் ஆனால் கஷ்டம் தான். இதில் ஆக்சுவலாக என்னென்னா சென்ட்ரல் ஸ்டாண்ட் கிடையாது. நார்மலாக போயிட்டு இருக்கும்போது வில்லேஜ் எங்கேயும் பக்கத்தில் அவங்க பெடாக் ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் கஷ்டம். சென்ட்ரல் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஷோரூம்லே, நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபிட் பண்ணலன்னா இது க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்றப்போ சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம இது பண்ணுறப்ப தட்டுன்றதுனால இருக்குது. ஆனால் நம்ம ஓன் ரிஸ்கில் போட்டுக்கலாம் ப்ரோ. போட்டோம் அப்படின்னா நம்ம பஞ்சர் ஷாப்பு இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம பஞ்சர் ஆனதில்லை. ஆனால் ஆமாம் ப்ரோ ப்ரோ, இப்போ நானே கேட்கணும்னு நினச்சேன். ஸோ க்ரௌண்ட் கிளியன்ஸ் வந்து இதில் ரொம்பவே கம்மி. ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது, ஸோ சிங்கிளாக போகும்போது தட்டுதா இல்லை பில்லியனோட போகும்போது உங்களுக்கு தட்டுதா ப்ரோ? ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு இப்போது இதுவரைக்கும் தட்டினது இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நான் வில்லே உள்ளே உள்ளதும் ஓட்ட மாட்டேன். நார்மல் ஸ்பீட் பிரேக்கில் பில்லியனோட போனாலும் அப்படியுமே ஸ்பீடாக போனால் வேணால் தட்ட சான்ஸ் இருக்குது. பில்லியனோட போகும்போதுமே அந்தளவு தட்டாது. நம்ம கரெக்டாக லெவல் பார்த்து இது பண்ணோம் அப்படின்னா தட்டாது. ஆக்சுவல் நான் ஒரு 90 kg இருக்கிறேன் நான் ஒரு 90 kg. நான் மட்டும் போனாலுமே தட்டாது ப்ரோ அவ்வளோ சீக்கிரம். நல்லா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ப்ரோ அது.
அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் நான் ட்ராவல் பண்ணும்போது நைட் ட்ராவலாக நீங்கள் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஸோ நைட் ட்ராவலுக்குலாம் வந்து உங்களுக்கு ஸோ அலைஜன் பல்ப் தான் கொடுக்காங்க, நமக்கு எல்இடி கொடுக்கல. ஸோ அது நைட் ட்ராவல்லாம் வந்து எப்படி ப்ரோ? ஸோ நைட் ட்ராவல்னா நான் மேக்ஸிமம் ஒரு 6:00 எடுப்பேன் ஈவினிங். ஈவினிங் காலேஜ் போகணும் அப்படின்னா ஈவினிங் 6:00, இல்லைனா மார்னிங் போகிறேன் அப்படின்னா ஒரு 4, இல்லைனா 5:00 போவேன். ஸோ என்ன ஹை பீம் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ, என்ன ஒரு குறையும் கிடையாது. லோ பீமில் ஹைவேல போட்டு போகிறப்போ கொஞ்சம் கம்மி தான், அதுக்கு நைட்டை வேறு எல்இடி போட்டு நைட் டை இதெல்லாம் போட்டு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹை பீம் சூப்பராக இருக்கும், லோ பீம் இல்லை ப்ரோ அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஆக்ஸ் லைட்டு இதெல்லாம் ஃபிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ மைலேஜை பற்றி, ஏன்னா இப்போ பொதுவாக யாருமே பைக் எடுக்கிறோம் அப்படின்னா மைலேஜ்லாம் பெருசாக நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி மைலேஜ் கொடுக்குறோம் உங்களுக்கு ப்ரோ? மைலேஜ் ஆக்சுவலாக நான் அன்றைக்கே உங்கள்ட சொன்னேன் ப்ரோ, மைலேஜ் எப்படி அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக 28-29 கொடுக்குறது ப்ரோ. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு வருவேன், ஸ்ட்ரைட்டாக காலேஜ் வந்து என் வீட்டு ஹைவே தான், ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு வருவேன். ஆக்சுவலாக என்னென்னா என் காலேஜ் கரெக்டாக காவல்க்குனார், என் ஊர் தேவர்குளம் கரெக்டாக இங்கே. ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த மேப்பில் போட்டு பார்த்து 90 கிலோமீட்டர் வரும். நான் காலேஜிலேருந்து ஊரில் இருக்கிற பல்க்கிலே ஃபில் பண்ணிருந்தேன், 300 ரூபாய் ஃபில் பண்ணேன், சரி செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நார்மலாக எங்கேயுமே நிப்பாடில் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஸ்பீடோமீட்டர் போட்டு தான் செக் பண்ணேன். கரெக்டாக 90 கிலோமீட்டர் இதுலேயும் கரெக்டாக 90 கிலோமீட்டர் காட்டுச்சு. அங்கே பெட்ரோல் பிளக்கில் இருக்கிறப்ப கரெக்டாக ஆஃப் ஆச்சு, அங்கேருந்து என் வீட்டில் வந்து விட்றேன் கரெக்டாக ஆஃப் ஆச்சு. வீட்டிலேருந்து விட்டு உடனே ஆஃப் பண்ணக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தேன், அப்போ தான் ஆஃப் ஆச்சு. அப்போ பார்த்தோம்னா 90 லிட்டர் 1 லிட்டர் அனுப்பும் விலை எவ்வளையோ போயிடுச்சு. 100 ரூபா போட்டோ அப்படின்னாலும் 3 லிட்டர் வருது ப்ரோ. அப்போ பார்த்தா 30 கிலோமீட்டர் கிடைக்குது ரவுண்டாக. யாரும் அவ்வளோ சீக்கிரம் என்னடா 30 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னாங்க, நம்ம ஓட்டுற ஸ்டைல் பொறுத்து தான் ப்ரோ இருக்கும். அதே நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா 18 தான் ப்ரோ கொடுக்கும். கியரை மாற்றி மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டணும் அப்படின்னா 18 தான் கொடுக்கும். அப்புறம் ப்ரோ இந்த வண்டியில் ப்ளஸ் ஆர் அண்ட் மைனஸ், ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் சொல்லுவோம் ப்ரோ. ஆக்சுவலாக அந்த ப்ளஸ் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லுக்கு ப்ரோ, நமக்கு யார் பார்த்தாலும் இஷ்டப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு லுக்கு தான், லுக் வைஸ் பார்த்தா அப்படின்னா டாப் நாச்சு, செம்மையாக இருக்கும் ப்ரோ லுக் வைஸ் பார்த்தா. நானும் இல்லை யாருக்குமே பிள்ளாலும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் வந்தோன்னு நான் பார்த்தோன்னே எனக்குமே ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமாக இருக்குது அந்த லுக் வந்து உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. லுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ ஃபஸ்ட்டு. செகண்டு பவர் தான் ப்ரோ, பவரு வேல்யூ ஃபார் மணி அதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு. 650 cc இந்த ரேஞ்சில் எந்த ஒரு பைக்குமே கொடுக்கறதில்ல, இந்த பவரும் சரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட் நான் எதாவது சொல்கிறேன் அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி, ஒரு 650 cc இந்த பவரில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒர்த்து, ஒர்த்துன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் லுக்கு, செகண்டு லுக்குன்னு சொல்லுவேன் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தா எக்கனாமி, சீப்பு எல்லாமே, ஸ்பேர் பார்ட்ஸ் வரையும் சரி, பைக்கோட ரேட் வைஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். நார்மலாக நம்ம எல்லா இடத்தையும் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ப்ரோ. அவைலபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கும். வேறு ப்ளஸ் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னா டார்க்கு, இனிஷியல் டார்க்கு, பிஹெச்பி இதெல்லாம் ஒரு ப்ளஸ். மைனஸ் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வெயிட்டு, வெயிட்டு இப்போ எனக்கு பழகிடுச்சு, நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு ப்ரோ. வெயிட் ஓரளவு மேனேஜ் பண்ணிப்பேன் நான், கொஞ்சம் லீனாக, நீங்கள் மாதிரி லீனாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கூட ஓகே, லீனாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட கஷ்டம். நான் 200 கிலோ, கொஞ்சம் ஹைட்டும் கூட கொஞ்சம் கம்மின்றதுனால கொஞ்சம் இந்த வெயிட்டு மெயின்டைன் பண்ணக்கூடனா கொஞ்சம் கஷ்டம். இன்னும் வேறு என்ன மைனஸ் அப்படின்னா பஞ்சர் எங்கேயும் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ப்ரோ, கண்டிப்பாக அது ஒரு மைனஸ்ன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் என்ன பார்க்குறேன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம இரு சொன்னேன் அன்னைக்கே, இப்போ நம்ம எல்லா பைக்லையுமே 20 கிலோ போனோம் அப்படின்னா ஏபிஎஸ் கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆகும்போது இந்த பைக் என்னென்னா அந்த பிரேக்கை பிடி, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பிரேக் நின்றுது, பிடிக்காம ஸ்டாப் ஆயிடுது, அப்படியே பிரேக் பிடிக்காமல் நின்றுது. அது வந்து எல்லா பைக்லையுமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான், அந்த ஒரு மைனஸ் இருக்குது. நான் நோட் பண்ணியிருந்தேன், நான் சொன்னேன் கம்பெனியில் கொஞ்சம் பாருங்கள் செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே ப்ரோ பாருங்கள் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அனுப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறப்போ திருநெல்வேலி போகிறப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு, டக்குன்னு பிரேக்கர் 20 கிலோ போகிறப்போ டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படின்னு நின்றுச்சு, அதுவும் ஒரு மைனஸ்ன்னு பார்க்குறேன். பில்லியனுக்கு எப்படின்னா சீட் டக்குன்னு சுட்டு வச்சிடும், பயங்கர ஹீட்டாக இருக்கனால பில்லியன் ரொம்பவே பார்த்து இறங்கணும் ப்ரோ. அது ஒரு மெயின், ஒரு மேஜரான ஒரு இது ஹீட்டு, சைலன்சர் இருக்குது செம்மையாக ஹீட் ஆகும் சைலன்சர்,
ஃபியூவில் இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ப்ரோ. இப்போ 300 ரூபாய் எம்டி டேங்கில் 300 ரூபா போட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பாயிண்டாக காமிக்கணும். ஆனால் இது எப்படின்னா அப்படி காமிக்காது கரெக்டாக. இப்போ பெட்ரோல் போடுறப்போ ஒரு 2 பாயிண்ட் இருக்கும், டக்கு நம்ம மூவ் பண்ணி போடுறப்போ ஒரு 2 செகண்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே பிளிங்க் ஆகிறசோ இல்லை ஆற ஆரம்பிச்சிடும். அந்த உள்ளே இருக்கிற சென்சாரில் ஏதோ ஒரு பிரச்சனை எல்லா பைக்லேயுமே உண்டு. இன்டர்செப்டர்லேயும் இருக்குது, ஜிடிலேயும் இருக்குது. அது நம்ம கரெக்டாக காமிக்காது, அப்ராக்சிமேட்டாக காமிக்காது. நம்ம ஓட்டுற ஒரு ஓனர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ எப்படி சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் 300 ரூபாய்க்கு போட்டுருக்குறோம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா தெரிஞ்சிடும் ப்ரோ. அப்புறம் ப்ரோ, ராயல் என்ஃபீல்ட்னாலே பொதுவாக வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து வைப்ரேஷன் எப்படி இருக்குது ப்ரோ? ப்ரோ அதுதான் ப்ரோ இதில் மெயின் ப்ரோ அப்படின்னா, அதுதான் ப்ரோ நான் சொல்லுவேன் ஒரு மெயின் ப்ளஸ் அப்படின்னா ப்ரோ, 0 வைப்ரேஷன் ப்ரோ பைக்கு மெயின் பாயிண்ட்டு. அதுதான் ராயல் என்ஃபீல்டு கொண்டு வந்த வரைக்கும் எந்த ஒரு ராயல் என்ஃபீல்டுமே, இப்போ ஹிமாலயன் சரி, நார்மல் 350, 500, தண்டர்பேர்ட் எல்லாத்தையும் சரி, வைப்ரேஷன் பேர் போன ஒரு பைக்கு ராயல் என்ஃபீல்டு. ஆனால் இது ஒரு ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். சும்மா ரொம்ப நோட் பண்ணோம் அப்படின்னா வேறு இருக்குமே தவிர, இது மேலே ஒரு பாட்டில் வச்சு பார்த்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் ப்ரோ, அந்தளவு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். ஒரு 0 வைப்ரேஷன் பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் ப்ரோ, பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம செயின் அது மாதிரியே நல்லா மெயின்டைன் பண்ணி, நான் மெயின்டைன் பண்ணல அப்படியே இருக்குது, அது மெயின்டைன் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னுமே பயங்கர செம ஸ்மூத்தாக இருக்கும் ப்ரோ, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா ப்ரோ? ப்ரோ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா ப்ரோ, மெயின் அதுதான். என்ன தான் நம்ம 1 லட்சம் கொடுத்து பைக் எடுத்தாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணேன்னா, என்னென்னோ லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. வண்டி எடுத்த ஒரு மாதத்தில் நான் ஹெல்மெட் போடாமல் இருந்தேன். 1 மந்த் தான் ஆச்சு கரெக்டாக, நான் ஹெல்மெட் போடாமல் இருந்தேன் ப்ரோ. பக்கத்தில் தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிற சின்ன போகணும் அப்படின்ட்டு ஒரு பையன் உடல் வந்துட்டான், அவன் மேலே கிராஷ் ஆகி எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு. மெயின் அடி தலையில் தான், எனக்கு கூட ஸ்கார் தலையிலலாம் இன்னும் அப்படியே இருக்குது, தழும்பு எல்லாமே தலையில் அடிபட்டு. ஹெல்மெட் போட்டிருந்தா இப்போ எதுவுமே ஆயிருக்காது. கண்டிப்பாக அது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி, 1 மந்த்லேயே இப்படி ஆயிடுச்சு. 1 மந்த் இப்படி ஆயிடுச்சுன்னொடனே அப்படியே ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அப்படியே வீட்டில் எதுவுமே. அப்புறம் வீட்டில் நான் பைக்கை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் வீட்டில் மெதுவாக நம்ம மேலே வச்சுக்க நம்பிக்கையில் தான் எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. ஹெல்மெட் போடுது, எங்கே போனாலும் எங்கே போனாலும் சரி அங்கே ஆக்சிடென்ட்ன்றது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது ப்ரோ. அது நம்ம கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு நான் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் மாதிரி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சொல்கிற மாதிரி தான், ஸோ நீங்கள் பைக்கு ஒரு 1.5 லட்சம் இல்லை 2 லட்சரூபா கொடுத்து நீங்கள் பைக் வாங்குறது பெருசே கிடையாது. எப்போவுமே ப்ராப்பராக ஹெல்மெட்டோட போட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க, அதான் உங்களுக்கு நல்ல சேஃப். ஏன்னா ஹெல்மெட் வந்து தலைக்கவசம் உயிர்கவசம்னு சும்மா சொல்ல, ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட வண்டியோட எக்ஸ்ட்ரா சவுண்டை வந்து நம்ம கேட்கலாம் ப்ரோ. எக்ஸ்ட்ரா வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ 2 இன்ஜின் அதுக்கு தகுந்தாப்பில் சவுண்டு வேறு லெவலே இருக்குது. ஸோ சூப்பர் பைக்கில் சவுண்டு மாதிரியே இருக்குது. ஸோ அந்த பூம் பூம்னு சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து யாரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோவோட ஐடி இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்ட்டா ப்ரோக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஸோ ரிப்ளை பண்ணுவாப்பில். ஸோ என்னையும் யாரும் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.